வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கறதுல போக்குவரத்து ஒரு மிகப்பெரிய ஆசான்னு சொல்லலாம். ஏன்னா போக்குவரத்தை உற்று கவனித்தோம் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட விஷயத்தை அதை சொல்லி கொடுக்குது நம்ம கற்றுக்கிட்ட. சரி, எப்படி அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வர்றதை பற்றி நம்ம அடிக்கடி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம். மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, தடங்கல்கள் வருது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறோம். நீங்கள் நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா, இந்த வளர்ச்சியில் ரெண்டு வளர்ச்சி இருக்குது, நார்மலான வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி. அந்த அபரிமிதமான வளர்ச்சி அடைகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்நிலையிலேருந்து தான் வந்திருப்பாங்க மேலே. ஏன்னா அவர் தான் பல கஷ்டங்களை தாண்டி அவங்களுக்கு திறமையெல்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த கஷ்டங்களில் அந்த பிரச்சனைகளை போ அந்த இதெல்லாம் திறமைகள் வந்து பயங்கரமாக வெளியே வந்திருக்கும். உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் உள்ளுக்குள்ளே திறமை இருக்குது. திறமை எப்போ வரும்னா நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது அந்த திறமை வெளியே கொண்டு வர முடியும். நம்ம எந்த ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னா நம்மளால் திறமையை செயல்படுறதுங்கிறது குறைவாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு ரோடுன்னு இருக்குது, குண்டும் குழியுமாக இருந்தோம்னா நம்ம பார்த்து மெதுவாக சுதாரணமாக போவோம். அப்படி போகும்போது ஒரு மிதவேகமாக தான் போக முடியும், வேகமாக போக முடியாது. அப்படி மிதவேகமாக போகும்போது யாராவது குறுக்க வந்தாலோ, நாய் குறுக்க வந்தாலோ, இல்லை பூனை குறுக்க வந்தாலும் எதில் அடிவட்டாலும் கூட நமக்கு வந்து ஒன்று அடிபட்டுறதுக்கு முன்னாடி நம்மளால் நிப்பாட்டிக்க விட முடியும். அப்படியே மீறி அடிபட்டாலும் சிறு காயங்களும் நம்ம தப்பிச்சுக்க முடியும். இதே ஒரு பைபாஸ் ரோட்டில் போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்காமல் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாய் வந்தாலோ இல்லை ஒரு வாகனங்கள் குறுக்க கிராஸ் ஆச்சுனாலோ நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. நேரம் விட்டு ஒன்று சாத்திடுவோம், இல்லை அப்படின்னா நம்ம எதாவது